புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். நெஞ்சுவலியால் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அதிகாலை இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி ஊழல் குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை கைது செய்ய முயன்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி கதறி அழுதார். உடனடியாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவருக்கு ஆன்ஜியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் செந்தில் பாலாஜிக்கு இதயத்தின் இரத்த குழாய்களில் 3 அடைப்புகள் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். அதே நேரம் செந்தில் பாலாஜியை கைது செய்த அமலாக்கத்துறையினர் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க தீவிரம் காட்டினர். அவர் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததால் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்ற சென்னை முதன்மை நீதிமன்ற அமர்வு நீதிபதி அல்லி விசாரணை மேற்கொண்டார். பின்னர் ஜூன் 28ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனிடையே செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு எதிராக செந்தில் பாலாஜியை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாற்ற அனுமதி அளித்தனர். பின்னர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து அங்கு மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு இன்று இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதிகாலை 5:15 மணியளவில் தொடங்கிய அறுவை சிகிச்சை சுமார் 4 மணி நேரம் நடைபெற்றது. மருத்துவர் ரகுராமன் தலைமையிலான மருத்துவ குழு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டது. இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி 3 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பார் என்றும், அடுத்த 7 நாட்களுக்கு மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பைபாஸ் அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவ வல்லுநர்கள் கூறுகையில், இதயத்தில் இரத்த ஓட்டத்தை கடத்தும் தமனிகளில் கொழுப்பு படிவு என்ற பொருள் உருவாவதால் இதய அடைப்பு ஏற்படும். தமனிகளில் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் கடத்தப்படுவதால் அங்கு உருவாகும் கொழுப்பு பொருள் தமனிகளை சுருங்க செய்யும் அல்லது அடைப்பை ஏற்படுத்தும். இதனால் மூச்சு திணறலால் பாதிக்கப்படுவதோடு கடுமையான நெஞ்சுவலி ஏற்படும். ஆரம்பத்தில் லேசான உடற்பயிற்சியோ அல்லது ஓய்வு எடுத்தாலோ தமனியின் தசையில் இரத்தம் குறையும். சில நேரங்களில் ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் ஸ்டென்டிங் சிகிச்சை மேற்கொள்ளப்படும். ஆனால் கடுமையான அடைப்பு ஏற்படும் போது இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடுமையான அடைப்பு இருப்பதால் தான் பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சையின் போது மார்பு பகுதி பிளக்கப்பட்டு விலா எலும்பு கூட்டை திறந்து இதய துடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்படும். அதே நேரம் உடலுக்கு இரத்தத்தை அனுப்ப இதய நுரையீரல் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. CABG எனப்படும் இந்த அறுவை சிகிச்சையில் துடித்து கொண்டிருக்கும் இதயத்தை கையாள சிறந்த மருத்துவ உபகரணங்களை மருத்துவர்கள் பயன்படுத்துவர். அறுவை சிகிச்சையின் போது காலின் கீழ்ப்பகுதியில் ஆரோக்கியமாக இருக்கும் இரத்த நாளத்தின் ஒரு பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் எடுத்து அடைப்பு ஏற்பட்ட தமனிக்கு மேலேயும் கீழேயும் வைக்கப்படும். அதன் பின்னர் இதயத்தின் இரத்த ஓட்டம் சீராகும் என்றனர். தொடர்ந்து பேசிய மருத்துவர், அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோயாளி 4 நாட்கள் வரை ICU தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும், அதன் பின்னர் 1 வாரத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டவரின் இதய செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும் என்றார். அறுவை சிகிச்சை முடிந்து 3 மாதங்கள் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற மருத்துவர், சிகிச்சைக்கு பிறகு மார்புக்காக பிசியோதெரப்பி பயிற்சி அளிக்கப்படும் என்றார். அதாவது எப்படி சுவாசிக்க வேண்டும் என்பது குறித்து பிசியோதெரப்பி பயிற்சி அளிக்கப்படுவதுடன் அடுத்த 2 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டுமென மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தனர். சிகிச்சைக்கு பிறகு மன அழுத்தம் ஏற்படாதவாறு இருக்க வேண்டும் என்ற மருத்துவ நிபுணர்கள்
அதீத கவலையோ அல்லது அச்சமோ நோயாளியின் உடலுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றார். இதயத்தின் இரத்த குழாய் அடைப்பு யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்ற மருத்துவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்னதாக அடைப்பு இருந்ததாக கூற முடியாது, திடீரென ஏற்பட்ட அடைப்பால் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்றனர். இதற்கிடையே செந்தில் பாலாஜியை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அனுமதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. அதன் மீதான விசாரணையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரை எப்படி காவலில் எடுத்து விசாரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சந்தேகிக்க முடியாது என்றனர். மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்வது அதிருப்தியை அளிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு வழக்கில் June 22 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக சுட்டிக்காட்டினர். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது.